Ri. Ri. அம்மா அம்மா என்ன மாணிக்கம் ஐயா, இந்த எவ்வளவு நேரம் வந்துட்டீங்க? வாங்க இருங்க. சமையல் முடியல, இவரை கடைக்கு விட்டுட்டு பாத்து பண்ணிக்கிறேன்னா நீங்களும் வெள்ள நேரம் வந்துட்டீங்க. இருங்க வார, இருக்கிறதோட தாரம் சாப்பிட்டு போங்க. வேணும் இந்தாங்க மாணிக்கம் ஐயா, சாப்பிடுங்க. என்ன மாண்டே, கொஞ்சம் கூட போட்டீங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன மாதிரி சாப்பாடு, நல்லா கிடக்கும்? என்ன பிள்ளை, நேற்று முப்பித்தான் முந்தாளம் முப்பித்தான் மோசமா கிடக்குது சாப்பாடு. இப்ப என்னடா எத்தனை மாதமா சாப்பிடுறீங்களா, என்ன எப்படி சொல்றீங்க? இந்த இதுதான் புதுசா என்னடா தம்பி? அம்மா என்னடா தம்பி? அம்மா இங்க கொண்டு வா. அம்மா இங்க அப்பாங்க ஒரு புண்ணியம் செஞ்சு வராங்க. என்ன புண்ணியம் செய்வார்? அம்மா ஒரு பிச்சைக்கார ஐயா தான் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. நல்லா தானடா, பிச்சைக்கார உதவி செய்யதானே வேணும். பேரா எப்பறம் என்ன? அதான் நான் சொன்னேன். சரி போய் மோத மோத கையால கழுவிட்டு வா, சாப்பிட ஓடியா. அம்மா அப்பா காசு கொடுத்த ஐயா இவர் ராமா. என்னம்மா அவர் தான் சொன்னார், சாப்பாடு நீங்க உப்பு புளி ஒன்றும் சரியில்லை, ஒழுங்கா சமைக்கிற இல்லையா, தான் என்னன்னு சொல்ற, இத வந்து எனக்கு காசு வந்து சொல்ல சொன்ன. சாப்பாடு போடுங்க, பாத்துக்கிதா ஐயா. என்ன சாப்பாடு? நீங்களே மாணிக்கம் ஐயா 1000 ரூபாய் கொடுத்தீங்க. என்ன வேலையாப்பா பார்த்து பாத்துக்கிறீங்க? கடைசி சாப்பாடு போங்க, இனிமே நீங்க வர வேண்டாம். சரியே மாணிக்கம், என்ன வேலையா பார்த்து வச்சுக்கிறீங்களா? எப்படி உங்களோட பிழங்கினாங்க? நான் சொன்னால போய் உப்பு புளி இல்லைன்னு சொல்லுங்க, நான் இங்கே இருந்து நல்லா படையா இல்லை சாப்பாடு சாப்பிடத்தான் நான் சொன்னேன். உப்பு ஏற வேலையை பார்த்துக்கிறீங்களேப்பா. அப்படி நல்லா சாப்பிட்டு கொண்டாய விடுங்க, எவரை எப்படி போங்க, எனக்கு இண்டியோட சாப்பாடு இல்லாம போச்சு. நான் இனி பிச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதா கிடக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுலப்பா இனிமேல் உப்பு புளிய போட்டு டேஸ்ட் அமைச்சுட்டாங்க.